இந்த 77 லட்சம் பேருமே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தா கால்குலேஷன் தான் புரியுதா? ஸோ இந்த லட்சணத்தில் இதோடையுமே உனக்கு பெருசாக சம்பாதிக்கணும் புரிய மாட்டேங்குது. இது வந்து எப்போ ஏதாவது ஒன் டைம் பர்ச்சேசிங் ப்ராடக்டில் மட்டும்தான் கேஸ். அது மாதிரி நெட் மார்க்கெட்டிங் கடைசி வரை இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கிளி இருக்குது. இது ஒரே ஒரு இஷ்யூவில் வரும். எப்போ அப்படின்னா இந்த ஒன் டைம் பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், ஒன் டைம் நீங்கள் வாங்கி ஜாயின் பண்ணிக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்ட். எகைன் அதுலேயுமே நம்ம லாஜிக்காக வந்தோம் அப்படின்னா எத்தனை 140 கோடி மக்கள் இருக்காங்க, நீ அவ்வளோ பெருமாடா நீ கொண்டு போயிருவே, அவ்வளோ பெரிய பொறுப்படா நீ, அவ்வளோ பெரிய ஆளா நீ, அவ்வளோ பேர் கொண்டு போயிருவே. டோட்டல் நெட் மார்க்கெட்டிங் பண்ணுற மக்களே 77 லட்சம், 70 லட்சம், 80 லட்சம் தான். இமேஜின் 1 கோடி கூட கிடையாது, 140 கோடி இருக்குது. அவ்வளோ பெரிய பொறுப்பாணி, அவ்வளோ பேர் பண்ணிடுவியா, அவ்வளோ பேருக்கு நீ பெரிய ஆளாக இருவியா? சரி, ஒரு லாஜிக்காக அப்படி போனாலும் சரி, இந்த 77 லட்சத்தில் 100 கணக்கான கம்பெனி, அதில் ஒரு கம்பெனியில் எங்கேயாவது ஒரு ஆளு கூட அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் 1 கோடி 2 கோடி சம்பாத்திய மாட்டாங்க மாதம். இமேஜின் இந்த 77 லட்சம் பேருமே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தா அவர் கிட்டத்தட்ட 70 கோடி 80 கோடி மாதம் சம்பாதிப்பார். ஓகே, 1 கோடியே வந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 100 கோடி ஒருத்தர் சம்பாதிப்பாங்க. 2 கோடி 3 கோடி 1000 கோடி 1000 கோடி பண்ணால் கூட நீ 1 கோடி 2 கோடி மக்கள்கிட்ட நீ பிஸ்னஸ் பண்ணும்போது தான் இருந்திருக்கும். கால்குலேஷன் தான் புரியுதா? ஸோ இந்த லட்சணத்தில் இதோடையுமே உனக்கு பெருசாக சம்பாதிக்கணும், நான் செத்து போயிட்டேன்னா ஆமாம் 70 வருஷம் செத்தான் போவே நீ, அதுக்கிட்ட இந்த 2 கோடி 3 லட்சம் பண்ணிடு நீ, இவ்வளோ பேரை நீ பிஸ்னஸ் கொண்டு வா, அதெல்லாம் கூட நான் கால்குலேஷனை டேய் பண்ணுங்கடா, பண்ணுறது ஒன்றும் கிடையாது, பேச்சு வேறு நிறைய. அப்படி ஆகிப்போச்சுன்னா இப்படி ஆகிப்போச்சுன்னா ஒருத்த டைம் கேட்டா, ஏன்டா டைம் கேட்டேன் போ, ஏன் கோப்படுத்தி என்னாச்சு, ஆமாம் டைம் கேட்பேன், அப்புறம் வீட்டில் புள்ள இருக்கான்னு கேட்பேன், அப்புறம் நீ வீட்டுக்கு வருவேன், என் பிள்ளை கூட பழகுவேன், அப்புறம் லவ் பண்ணுவேன், அப்புறம் என் பொண்ணை கூட்டி போகிற ஒரு நாள், டே நான் டைம் தானேடா கேட்டேன், அதுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய விஷயம், அந்த மாதிரி இருக்கடா நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம். இந்த மதன் கௌரி வீடியோவில் நான் அவனுக்கு இப்படி தான் ரிப்ளை பண்ணி போட்டேன், அந்த வீடியோலாம் பார்க்கலையா நீங்கள்? இந்த மாட்டு டாக்டர் ஒருத்தன் இருக்கானே சைக்காலஜி, அவன் நான் இல்லைன்னு நான் இப்படி தான் ரிப்ளை சொன்னேன், அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இது வந்து எப்போ ஏதாவது ஒன் டைம் பர்ச்சேசிங் ப்ராடக்டில் மட்டும்தான் கேஸ், பட் ஜென்ரலி இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது தேவைப்படுது. கடை மூடி போச்சுன்னா சொல்ல முடியுமா? கடை வந்து எவ்வளோ சரக்குனாலும் வாங்கிட்டே இருக்கலாம், கடை எப்போ மூடி போகும்? ஒரு தடவை எல்லோரும் கடையை முடி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா கடைக்கு பக்கம் வர மாட்டாங்க, மாதம் மாதம் போகும்ல. அந்த மாதிரி நெட் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் மாதம் மாதம் வாங்குவோம், 10 பேர் இருந்தாலும் சரி அவன் காலை ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்கிறதுலையும் காலை ஃபுல்லாக அவன் சம்பாத்தியம் வந்துகிட்டே இருக்கும், நீ 100 பேரை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஆ, கூட சம்பாதிச்சது பேரலாம், டவுட் கிளியர் ஆகிட்டா? இனி எவனாவது கேள்வி கேட்பீங்களா, கடைசி வரையும் சேர்த்து வச்சுனா அப்புறம் நெட் மார்க்கெட்ல என்ன ஆகும்? டேய், முதல்ல 1000 கோடி சம்பாதிடா, அப்புறம் நீ மற்றது பேசு. அது மாதிரி நெட் மார்க்கெட்டிங் கடைசி வரை இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தாலும் காலங்காலமாக அதை சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். டவுட் கிளியர்? வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள்.